ஃபைனலி அகாடமி அவார்ட்ஸ் ஆஸ்கார்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த முறை ஆஸ்கார்ஸில் நம்ம என்னென்ன படங்கள் எந்தெந்த கேட்டகரியில் ஜெயிக்கும்னு நினச்சோமோ அதை தான் ஜெயிச்சிருக்கு. மிக முக்கியமாக ஓப்பன்ஹைமர் ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். 7 ஆஸ்கார் அவார்ட 7 மேஜர் கேட்டகரியில் ஜெயிச்சிருக்கேன். பெஸ்ட் மூவிக்கு ஓப்பன்ஹைமர் தான் கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ் எதிர்பார்த்தா தான். அதை தொடர்ந்து பெஸ்ட் டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலன், ஃபைனலி நம்ம தலைவர் நோலன் ஆஸ்கார் ஜெயிச்சிட்டாரு. போடுற வீடியோங்கிற மாதிரி தரமான ஒரு செய்க. அதை தொடர்ந்து நம்ம கிலியன் மெஃபிக்கு பெஸ்ட் ஆக்டரும் ஆர்டிஜேக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கும் அவார்டு கிடைச்சிருக்கேன். ஆர்டிஜேட ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் தரமான செய்க. அதை தொடர்ந்து பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி மொத்தம் 7 கேட்டகரியில் ஓப்பன்ஹைமர் ஆஸ்கார்ஸை அடிச்சு தூக்கியிருக்கேன். வெல் டிசர்வ்டு நான் நினைக்கிறேன். டைம் இருந்தால் மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரு வருத்தம், இந்த படத்தை அப்படியே டாக்குமெண்ட்லேயுமே நாமினேட் பண்ணி அதுலேயுமே ஜெயிக்க வச்சிருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? The nominees for best costume design are... டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிறா, சொக்காங்க.